சினிமா வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பெயர் மனோரமா. ஆம், தன் யதார்த்த நடிப்பால் தமிழ் உள்ளிட்ட பல மொழி திரைப்படங்களில் 55 ஆண்டுகளுக்கும் மேல் ஆட்சி செய்த அரசிதான் மனோரமா. அன்பே, நாராசம் ததும்பும் உங்கள் பிம்ப சந்திர வதனம்தான் எனக்கு மடிமுகம். உங்கள் அழகு முகம் என் உள்ளத்தை அப்படியே கொல்லி கொண்டிருக்கிறது. காமெடி, குணச்சித்திரம் என 5 தலைமுறையாக வெற்றி கொடி நாட்டிய இந்த ஆட்சியின் சொந்த வாழ்க்கை சோகங்களும் வலிகளும் நிறைந்தவை. திரையுலகம் தந்த முதல்வர்கள் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் MGR, செல்வி ஜெயலலிதா மற்றும் ஆந்திர மாநில முதல்வர் NTR என 5 நடித்த பெருமைக்குரிய ஒருவர் இவர் மட்டுமே. நீ பச்சைகளை அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்களும் பச்சைகளை விரட்ட தானே வந்தீங்க? பரன் மேல நிக்காம தனபுணத்துல உங்களுக்கு என்ன வேலை? பேசாத, வள்ளியம்மாவுக்கும் எங்களுக்கும் பாதுகாப்பா இருக்கிறக்கா. சுமார் 5000 மேற்பட்ட நாடகங்களிலும் 1200 மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து உலக புகழ் பெற்ற கின்னஸ் புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளார். கலைத்துறைக்கு இவர் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மேலும் தமிழக அரசின் கலைமாமணி விருது, புதிய பாதை திரைப்படத்திற்காக சிறந்த துணை நடிகைக்கான தேசிய விருது, மலேசிய அரசிடமிருந்து டத்தோ சாமுவேல் சரித்திரநாயகி விருது, கேரள அரசின் கலாசாகர் விருது, சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, சிறந்த குணச்சித்திர நடிகைக்காக அண்ணா விருது, NSK விருது, MGR விருது, ஜெயலலிதா விருது மற்றும் பல முறை பிலிம்ஃபேர் விருதுகள் என பல விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளார். தெளிவான வசன உச்சரிப்பு, கேட்போரை ஈர்க்கும் குரல் வளம், சிறந்த நடிப்பு, பாட்டுத்திறன் எல்லாமே மனோரமாவை உச்சத்தில் கொண்டு வைத்தன. 1958 ஆண்டு தான் தயாரித்த மாலையிட்ட மங்கை திரைப்படத்தில் மனோரமாவை அறிமுகப்படுத்தினார் கண்ணதாசன். 1963 கொஞ்சம் குமரி திரைப்படத்தில் நாயகியானார். ஆனால் மனோரமா என்னும் நகைச்சுவை அரசியின் வாழ்க்கையில் மைல்கல், இன்றளவும் தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தின் ஜில்ஜில் ரமாமணி கதாபாத்திரம்தான். கதாநாயகன் சிவாஜிக்கும் கதாநாயகி பத்மினிக்கும் சற்றும் சளைக்காமல் ஜில்ஜில் ரமாமணி என்ற நகைச்சுவை கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடித்து பாராட்டை பெற்றவர் மனோரமா. அடியாத்தி, என்ன கட்டண தாம்பளைக்கு என்ன நிலைமைக்கு கொண்டாந்தது பத்தாது. அந்த மோகனாங்கிக்கு மக்களிடத்துல உண்டாக்கணும், விடமாட்டேன். அவ ஒரு நல்ல ஆட்டக்காரி, அவளுக்கு ஒரு ஆபத்து வரக்கூடாது, அவளை நான் காப்பாத்துறேன். சிவாஜி, MGR, ரஜினி, கமல், சோ, நாகேஷ் என எத்தனை ஜாம்பவான்கள் படத்தில் இருந்தாலும் அத்தனை பேருடைய நடிப்பையும் தாண்டி மனோரமாவின் நடிப்பு பாராட்டுகளை பெற்றே தீரும். அந்த ஜெண்டு பாட்டில் கண்ணு வாங்கிக்கிச்சு வாங்கிக்கிச்சு கண்ணு, இந்த ரங்காத்தாளுக்கு அன்னைக்கு குழுகுழுன்னு போட்டு விட்டியே, அது மாதிரி போடு பாப்போம், போடு போடு. நவராத்திரி திரைப்படத்தில் மனநல மருத்துவமனையின் பெண்கள் வார்டில் விதவிதமான பைத்தியங்களுக்கு நடுவில் கட்டிலின் மேல் சம்மணம் போட்டு அமர்ந்து வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்று பாடகராகும் ஆசை கொண்ட பைத்தியமாக அசத்தியிருப்பார் மனோரமா. சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் கண்ணம்மா என்ற கதாபாத்திரத்தில் குணச்சித்திர நடிப்போடு சேர்த்து காமெடியாகவும் நடித்திருப்பார். அதில் கம்முனக்கெட என்று சொல்லிவிட்டு ஒரு ஃப்ளோவில் பேசிக்கொண்டே இருப்பார் மனோரமா. நீ மட்டும் உண்மையான ஆம்பளையா இருந்தா, மூக்கு மேல மீச வச்ச ஆம்பளையா இருந்தா, நெஞ்சில மஞ்சா சோறு இருக்கிற ஆம்பளையா இருந்தா,
உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா. நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம். கண்ணம்மா கம்மனுகடே ஆள் பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு கம்மு நாட்டு கோ. கம்மனுகடை என்பது இன்றும் ஆச்சி ரசிகர்களின் ட்ரேட்மார்க் டயலாக். விதி என்ற படத்தில் மனோரமாவின் நடிப்பு, வசன உச்சரிப்பு அனைவராலும் ரசிக்கப்பட்டது. மோகனை பார்த்து அவன் ஹையரும் இல்லை லோவரும் இல்லை லோஃபர் என்பார். அன்றைய காலகட்டத்தில் இவ்வசனம் வெகு விமர்சையாக பேசப்பட்டது. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்தில் எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல ஐயரும் இல்ல லோஃபர். அவையே இன்ஜூட்ல சேர்ந்ததே டைப் படிக்கிறதுக்கு இல்ல சைட் அடிக்கிறதுக்கு தான். சின்ன கவுண்டர் படத்தில் சுகன்யாவுடன் இடம்பெற்ற காமெடி காட்சியில் இவர் சொல்லும் நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சேன்னா அந்த வெடுக்கு வெடுக்குன்னு ஆற்று இடுப்பெலும்ப உடச்சி ஒட்டியானமா போட்டுக்குவேன் ஜாக்கிரத என்று சொல்லும் டயலாக் பயங்கர ஃபேமஸ். இப்படி காமெடி ட்ராக்கில் போய்கொண்டே மறுபக்கம் விஜயகாந்தின் ஆத்தாவாக சீரியஸ் சீன்களிலும் வெளுத்து வாங்கினார். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டுட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் பிள்ளை. அவ காப்பாத்தின கௌரவத்தை தெருவில் கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. சின்னத்தம்பி படத்தின் உச்சகட்ட காட்சியும் ஜென்டில்மேன் படத்தின் தற்கொலை காட்சியும் அழுத்தமானதாக ரசிகர்களால் கருதப்பட்டது. அண்ணாமலை, சின்ன கவுண்டர், நாட்டாமை, கிழக்கு வாசல் ஆகிய படங்களில் மனோரமாவின் நடிப்பு ரசிகர்களுக்கு நிறைவளித்தவை. சொன்ன அசோகா இருக்காதுதான், ஏன் அசோகா அப்படி செஞ்சிருக்க மாட்டான். பதட்டம் மிகுந்த கதாபாத்திரங்களில் நடிக்கும் போது பார்வையாளர்களுக்கு அப்பதட்டத்தினை கடத்துவதில் வேறு எந்த நடிகையர்க்கும் முன்னணி நடிகையாக இருந்தார் மனோரமா. என்ன மாதிரி ஏழை பாளைங்களுக்கெல்லாம் இலவசமா வைத்தியம் பார்க்கணும், அதுக்கு மேடையில இருக்க பெரியவங்க எல்லாம் என் பிள்ளைக்கு உதவி பண்ணணும். எப்படின்னா எப்படின்னா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் டாக்டர் படிப்புல சேர்த்து விட்டுருங்கய்யா, என் தெய்வமே. இந்தியன் படத்தில் அவர் நடித்த காட்சியை பார்க்கும் போது லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நெஞ்சம் பதறும். அப்படி உயிரோட்டமாக நடித்திருப்பார் மனோரமா. நாட்டாமையில் தாய்க்கிழவி எனும் கதாபாத்திரம் மனோரமாவின் நடிப்பு வேட்கைக்கு பெரும் தீனி இடுவதாய் அமைந்தது. நடிக்க தொடங்கியது முதல் சற்றேறக்குறைய தம் இறுதிக்காலம் வரை நடிப்பே வாழ்வின்றி வாழ்ந்த கலை மனோரமாவுடையது. ஏண்டா தப்பு பண்ணது யாருரா, குத்தம் செஞ்சது யாருரா, செய்யறதெல்லாம் நீயும் உங்க ஐயனும் செஞ்சு போட்டு நல்லவங்களெல்லாம் எதுக்குடா குத்தம் சொல்லிட்டு தெரியுற? தாய்க்கலவை நீளமா பேசுறது மூச்சு வாங்கு. நடிகன் படத்தில் மனோரமா நடித்த கேரக்டர் கத்தி மேல் நடப்பதற்கு சமம். 50 வயது பெண் பல பல மேக்கப் போட்டுக்கொண்டு காதல் காட்சிகளில் நடிக்க வேண்டும் என்பது பெரிய சவால். அதை அத்தனையும் எளிமையாக சாதித்தார் ஆச்சி. நகைச்சுவை நடிப்போடு அவரது தனித்துவமான குரலில் பாடிய நூற்றுக்கணக்கான பாடல்களும் இன்றளவும் ரசிகர்கள் நினைவில் நிற்பவை. மனோரமாவை திரையில் முதலில் பாட வைத்தவர் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ். மகளே உன் சமத்து என்ற படத்தில் தாத்தா தாத்தா பிடிக்கொடு, இந்த தள்ளாத வயசிலே சடுகுடு என்று எல்ஆர் ஈஸ்வரியுடன் சேர்ந்து பாடினார் மனோரமா. பாட்டி சொல்லை தட்டாதே படத்தில் சந்திரபோஸ் இசையில் டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே என்ற பாடல், ஏஆர் ரஹமான் இசையில் மே மாதம் படத்தில் மெட்ராஸை சுத்தி பார்க்க போறேன் என்கிற பாடல் என மனோரமாவின் கம்பீரமான குரலில் ஒலித்த பாடல்கள் இன்றளவும் பிரபலமாக இருக்கின்றன. வாவாத்தியாரே ஊட்டாண்ட என்று சென்னை தமிழில் பாடும் மனோரமாவால் அப்படியே மாற்றி ஏன்னா வாங்கிண்டுதான் வாங்கோளேன் என ஐயராத்து பாஷையையும் வெளுத்து கட்ட முடியும். காலம் அவரை சகலகலா வித்தகையாக மாற்றியிருந்தது. நீ
பாண்டியன் நானிருக்க பாடலுக்கு மனோரமா ஆடும் ஆட்டம் ரசிக்கத்தக்கது. நெஞ்சில் ஓர் ஆலயம், அன்பேவா, காசிதான் கடவுளடா, இது நம்ம ஆளு, சிங்காரவேலன், மன்னன், மைக்கேல் மதன காமராஜன், எஜமான், மறுமலர்ச்சி, பாண்டவர் பூமி, மாயி, பேரழகன், சாமி போன்ற ஏராளமான படங்களில் மனோரமாவின் நடிப்பு ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தது. அன்பான பாட்டியாக, ஆதரவான அம்மாவாக, தோழியாக, ஆசிரியராக நம்மை சிரிக்க வைத்த ஆட்சியின் அரசாட்சி என்றும் தொடரும். Hey, Trio!